சிறிய அறிமுகம் கூறுவதற்கு பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஜெயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அற்புத ஆனந்தமான இறை நிலை தவம் தவாழ்வினில் சிறப்பு சிந்தனை வழங்க இன்று ஸ்கை வேதாத்ரிய சாரல் ஜூம் ஆன்லைன் தியான குழுமத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சிந்தனை அமர்வில் பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் என் சண்முகம் ஐயா அவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை நமக்கு சிறப்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த மூத்த பேராசிரியர்கள் நம்மோடு இணைந்து சிறப்பான தத்துவங்களை வழங்கி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று 12/4/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை அமர்வில் சிறப்பான சிந்தனை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்துள்ள முதுநிலை பேராசிரியர் என் சண்முகம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் 1988 மனவளக்கலையோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். தொடர்ந்து மனவளக்கலை பயிற்சிகளை தனதாக்கிக் கொண்டு 1994 பேராசிரியராக தன்னுடைய நிலையில் உயர்ந்து மனவளக்கலை பயிற்சிகளையும் தத்துவங்களையும் சமுதாயத்திற்கு அளித்து வருகின்ற பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் ஒருவன் தங்குவேல் ஐயா, முதுநிலை பேராசிரியர் முனிரத்தம் ஐயா ஆகியோருடன் இணைந்து பேராசிரியர் என்று நமது குருப்பினானால் பணிக்கப்பட்டவர். தற்போது முதுநிலை பேராசிரியராக உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு தொண்டினை சிறப்பாக செய்து வருகிறார். ஐயா அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சங்கரன்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராக தன்னுடைய தொண்டினை செய்து வந்தார். தற்போது கௌரவ உறுப்பினராக அறக்கட்டளையின் தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஐயா அவர்களின் குடும்பம் அருள்நிதியர் குடும்பம். முத்தாய்ப்பாக பண்டைய காலத்தின் குருகுல கல்வி முறையில் மாணவர்கள் குருவிடம் உபதேசம் பெறும் காலத்தில் குருவிற்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்து அத்தோடு கல்வியும் பயில்வர். அந்த அடிப்படையிலேயே ஐயா அவர்களும் நமது அருட்தந்தை அவர்கள் 1992 பிப்ரவரி மாதம் வேலூரில் நடந்த விஞ்ஞான கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்தபோது ஐயாவும் அவரது துணைவியாரும் இணைந்து குருவிற்கு பணிவிடை செய்யும் பேறு பெற்றவர்கள், பெரும்பேறு பெற்றவர்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு உங்கள் முன் பதிவு செய்து அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்குமாறு முதுநிலை பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஜூம் வேதாத்திரிய சாரல் குழுமத்திலே இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நான் துவக்குகின்றேன். அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று அருட்தந்தை அவர்கள் அற்புதமான ஒரு வாக்கியத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அறிந்தது சிவம், சிவத்தை அறிதல் என்பது இங்கே உணர்ந்து அறிதல் என்ற பொருளிலேதான் கொள்ள வேண்டும். அறிவது வேறு, உணர்வது வேறு. உணர்ந்தால் அது நம் உயிரோடு ஐக்கியமாகிவிடும். எதனோடு நாம் எதை நாம் உணர்ந்தோமோ அதனோடு நாம் ஐக்கியமாகி விடுவோம். தெரிதல் என்பது அதை பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளுதல் தான். அதற்கும் மேலாக அதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அதை பற்றிய உண்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் அதனோடு இணைந்தோமா என்றால் அது இல்லை. அந்த வகையில சிவத்தை அறிந்து உணர்ந்து உணர்ந்தறிந்து அதனோடு லயமாவதுதான் நம்முடைய பிறவியுடைய நோக்கம் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிவம் என்பது
எவ்வாறு இருக்கின்றது, அது எங்கே இருக்கின்றது, அது எப்படி அதில் இணைவது என்பதை அருட்தந்தை அவர்கள் தனது ஒரு பாடலிடையே மிக அழகாக தெரிவிக்கின்றார்கள். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் மனதின் மூலம் நாட அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நச்சிவமாய்விடும். நமது உயிரினுடைய மூலம் அதுவேதான் சிவம் என்ற பொருளிலே அருட்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய உயிர், ஒவ்வொரு உயிர் மையத்திலேயும் சுத்த வெளி என்பது இருக்கின்றது, அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கெல்லாம் தெரியும். அதையே சிவம் என்று அழைக்கின்றோம். இந்த சிவம் என்பது மூன்று இடங்களிலே இருக்கிறதாக அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து எல்லையற்ற வெளியாக பறந்து விரிந்திருக்கக்கூடியதை சதாசிவம் என்று சொல்லுகிறோம். அதே இந்த பேரியக்க மண்டலத்திலே அணுக்களுக்கு இடையே, விண்துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடியது சக்தி சிவம் என்று அதனை சொல்லுகிறோம். உயிர் மையத்திலே இருக்கக்கூடியதை சிவம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள வெளியும் எல்லாமே சிவம். இந்த பிரபஞ்சமே சிவத்தின் செய்கை, சிவத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வெளியும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிவமேதான் நானாக இருக்கிறேன், எனக்குள்ளாக சிவம் இருக்கின்றது. இந்த கருத்து தான் நாம அருட்தந்தையிடம் வந்த பிறகு விளங்கி கொண்டது. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சிவம் தான் எல்லோரிடத்திலேயும் இருக்கின்றது, எல்லா பொருட்களிலேயும் இருக்கின்றது, இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. திருமூலர் சொல்லுகின்றார், ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. சிவனார் ஜீவனாரை அறிந்தது அறிந்தார் இல்லை. சிவனார் ஜீவனாரை அறிந்த பின் சிவனார் ஜீவனாராய் ஆயிருப்பாரே. ஜீவன் வேற சிவன் வேற இல்லை என்கிறார். ஜீவனேதான் சிவமாக இருக்கின்றது என்று திருமூலரும் சொல்லுகின்றார். அப்படி எப்படி ஜீவன் சிவமாக இருக்கிறது என்று சொன்னால், சிவம் என்பது அசைவற்றது, இயக்கமற்றது, அதிலே எந்த விதமான இயக்கமும் கிடையாது. அதனாலதான் நாம சிவன் என்ற ஒரு உருவத்தை வைத்து பார்க்கின்ற போது கண்களை மூடிய நிலையில அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை தான் நாம் சிவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அசைவற்றது சிவம், அதனால அமைதியாக எதையும் செய்யாமல் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து கூட நாம சிவனே என்று அமர்ந்திருக்கிறான் என்று சொல்கிறோம். அப்ப இயக்கமற்ற சிவம் என்பது நம்முடைய உடலிலேயும் இருந்தால் அதுவும் இயக்கம் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய உடலில் இயக்கம் இல்லாத ஒன்று எது என்று பார்த்தால் அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய வெளிதான், பிரம்மம்தான். எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய அசைவு இயக்கம் என்பது உடல் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி சிவம் என்பதுல எந்த விதமான அசைவும் இயக்கமும் இல்லை. அசைவற்ற அந்த நிலையைத்தான் நாம சிவம் என்று அழைக்கின்றோம். இந்த சிவத்தை நாம் ஏன் உணர வேண்டும், ஏன் அறிய வேண்டும், இதனுடைய நோக்கம் என்ன? அருட்தந்தை அவர்கள் நமக்கு குருவாக வாய்த்த பிறகுதான் இப்படியெல்லாம் நமக்கு எண்ணம் தோன்றியது. இந்த எண்ணத்தை வளர்த்தவர்கள் அருட்தந்தை அவர்கள் தான். மனித வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட அறிவின் முழுமையை நோக்கிய பயணம். இது மனித வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாமே அறிவின் முழுமையை நோக்கிய பயணத்தில் உருவான தோற்றங்கள் தான். பரிணாமமே அந்த அடிப்படையில் வந்தது தான். ஒவ்வொன்றையும் திடப்பொருட்களை உருவாக்கி ஓரறிவு தாவரங்கள், ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு உயிரினங்கள், ஐந்தறிவுள்ள விலங்குகள், பறவைகள், ஆறறிவுள்ள மனிதன் என்று
அடுத்தடுத்து அடுத்து ஒவ்வொன்றையும் இயற்கை உருவாக்கி கொண்டே வருகிறது. அப்போ இந்த சிவமே தன்னை உணர்வதற்காக எடுத்த வடிவம்தான் இந்த மனித வடிவம். சிவத்தினால எந்த ஒரு பரிணாம தோற்றத்திலேயும் தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. தன்னை உணர்வதற்கு அதற்கு தேவைப்பட்ட வடிவம்தான் மனித வடிவம். இந்த மனித வடிவில்தான் சிவமே தன்னை உணர்ந்து கொள்கின்றது. அப்போ இந்த இயற்கை தன்னை உணர்வதற்கு எடுத்த ஒரு அற்புதமான வடிவம்தான் இந்த மனித வடிவம். இயற்கை என்ற பேராற்றல் மனித வடிவதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்துள்ளது. இது ஏதோ சாதாரணமாக எதேச்சியாக வந்த உடல் இல்லை. பல லட்சம் தலைமுறைகளாக இயற்கை தன்னுடைய கருவறையில் வைத்து பார்த்து 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 உருவாக்கிய உடல் இது. பார்த்து பார்த்து உருவாக்கியது என்று எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொதுவாக நாம் ஒரு வீடு கட்டுறோம் அல்லது எதையோ ஒன்றை ஒரு வாகனத்தை உற்பத்தி செய்கிறோம் என்று சொன்னா, அதன் பிறகு அதுல மாறுதல்களை செய்து கொண்டே இருப்போம். இந்த ஆண்டு அதுல கொஞ்சம் சில மாறுதல், அடுத்த ஆண்டு ஒரு வீட்டை கட்டினால் கூட நாம வெறுமனே வைத்துக் கொண்டிருப்பதில்லை. அதுல அப்பப்ப மாறுதல்களை செய்கிறோம். இந்த இதை மாற்றி வைப்பது, அதை மாற்றி வைப்பது என்று அப்படி செய்கிறோம். இப்படி மனிதன் தன்னுடைய குறை அறிவினால் உருவாக்கிய அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கின்றது. ஆனால் இயற்கை அந்த இறைவன் தன்னுடைய உடலை வடிவமைத்து எப்பொழுது வடிவமைத்து உருவாக்கி லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்திருக்கிற அந்த உடலில் இதுவரைக்கும் எந்த மாற்றத்தையுமே செய்யவில்லை. ஆதிகால மனிதனிலே இருந்து இன்றைய மனிதன் வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூளை தலையில தான், இருதயம் நடுவில் தான். ஆனால் நம்மை கேட்டிருந்தால் ஒரு பொறியாளரை வைத்து ஒரு மனிதன் உடலை வைக்கப் போகிறோம், அதுல இருதயத்துல இரத்த ஓட்டம் அதை செலுத்துவதற்கான ஒரு கருவி எது, அதை எங்கே வைக்கலாம் என்று கேட்டால் நடுவில் வைக்கத்தான் சொல்லுவோம். நாம நடுவில் இருந்தா தாங்க மேலே கீழே எல்லா இடத்துக்கும் போறது சௌகரியமா இருக்கும், அதனால நடுவிலேயே இருக்கட்டும் என்றுதான் நமக்கெல்லாம் தோன்றும். ஆனால் இயற்கை இந்த ஈர்ப்பு விசையெல்லாம் உணர்ந்து இது தலைக்கு ரத்தம் போக வேண்டும் என்று சொன்னால் நடுவில் வைத்தால் சரியாக இருக்காது என்று உயர்த்தி வைத்தது நெஞ்சில். இன்றைய வரைக்கும் ஒரு மாறுதலும் தேவைப்படவில்லை, அது நல்ல முறையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி எந்த உறுப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது எந்த மாதிரி இருந்தால் இந்த பூரணத்துவம் பெறுவதற்கு நமக்கு வசதியாக இருக்குமோ அதற்கு ஏற்ற வகையிலே மனித உடலை உருவாக்கி வைத்திருக்கின்றது. இரண்டு காலிலே மனிதன் நிற்க தொடங்கினான். இந்த இரண்டு கால் பைபெடலிசம் என்பது மிக அற்புதமான இன்றைய வரைக்கும் ஆராய்ச்சிக்குள்ள விஷயமாக விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. ஏன் மனிதனை இரண்டு காலால் நீக்க வைத்தது என்று சொல்லி மனிதன் முழுமை பேறு பெற வேண்டும், அதுதான் இந்த சிவத்தை தனக்குள்ளாக இருப்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் அது ஏதோ வெறும் தகவலாக நூலை படித்தோ அல்லது சொற்பொழிவை கேட்டோ தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மனிதன் சாதனையை செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்தை செய்வதற்கு மனமே பிரதானம், மனம்தான் கருவி. இந்த மனதை வைத்துத்தான் அவன் அந்த தவத்தை செய்து அந்த முழுமையை பெற முடியும். தவத்தை செய்வது என்று சொன்னால் தவம் செய்வதற்கு உடல் உட்கார்ந்தாலும் நின்றாலும் உயிராற்றல் மிக மிக லேசானது. அதிலிருந்து உருவாகின்ற காந்தம் அதைவிட லேசானது, மேல் நோக்கு வேகமுடையது. அது மேல் நோக்கி போகத்தான் துடிக்கும். அது மேலே சென்று ஆக்கினை பிரம்மரந்திரம் வழியாக அது இறைவெளியை போய் அடைய வேண்டும், இறைவெளியோடு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நீள வாக்கில் நின்ற வாக்கில் உடல் இருந்தால்தான் முடியும். மற்ற விலங்குகளைப் போல குறுக்கு வாட்டத்தில் இருந்தால் அது பயன்படாது என்று இயற்கையே முடிவு செய்து மனிதனை நேராக்கியது. இப்ப மனிதன் கேட்கக்கூடாது படுத்துக்கொண்டு தவம் செய்யலாமா என்று கேள்விக்கே இங்கு இடமில்லை. அது உயர்ந்து மேலே செல்வதற்காக மனித உடல் என்பது நேராக நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ இவன் மனிதன் உட்கார்ந்தாலும் நின்றாலும் சென்னியில் சிவனருளை வைப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த உடல் அமைந்திருக்கின்றது. அப்ப தவம் செய்வது என்பது நம்ம ஏதோ விரும்பி ஒரு சிலர் மட்டும் முயற்சி செய்து இது தேவைப்பட்டவங்க மட்டும் பண்ற விஷயம்னா எல்லா மனிதர்களையும் எதற்காக நேராக மனிதன் இறைவன் நிறுத்தி வைக்கிறான்? அப்ப எல்லாருக்கும் தவம் செய்வது என்பதுதான் இயல்பாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்குமே இது தேவை, பொதுவானது.
இது ஒன்றும் விருப்ப பாடமே இல்லை, எல்லாரும் இதை அவசிய பாடமாக ஏற்க வேண்டும் என்ற முறையில் தான் இயற்கையே இந்த மனித உடலை இந்த வகையில் வடிவமைத்து கொடுத்து, அதைவிட சிறப்பு என்ன என்று சொன்னால் அதற்கு விரியக்கூடிய மனதை கொடுத்ததுதான். வியாபகம் என்று சொல்லக்கூடிய விரியும் தன்மையை ஆரறிவான மனிதனுக்கு கொடுத்தது. இந்த விரியக்கூடிய தன்மை என்ற மனம் எந்த ஜீவராசிக்குமே கிடையாது. ஓரறிவிலிருந்து ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவன்கள் எதற்குமே இந்த ஐந்தறிவு என்பது, ஐந்தறிவுல இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு விரியும் தன்மை என்பது கிடையவே கிடையாது. ஆறறிவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களுக்கு மட்டுமே மனதை உடலை தாண்டி வெளியிலே செலுத்த முடியும். நாமெல்லாம் சின்ன வயசுல பள்ளியில படிக்கின்ற போது பாடத்துல கவனம் போகாம என்ன செய்வோம், ஏதோ பழைய ஞாபகத்துல சினிமா பார்த்தது அல்லது வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கவனம் போயிட்ட பிறகு ஆசிரியர் நம்முடைய கவனம் எங்கோ இருப்பதை புரிந்து கொண்டு எழுப்பி கேள்வி கேட்கிற போது முழிப்போம். அப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், நாம் உடலால் தான் அந்த பள்ளியில இருந்தோம், மனமானது வெளியேறிவிட்டது. இது நமக்கு விவரம் தெரியாத வயதில இருந்தே இந்த மனதினுடைய செயல்பாடு உடலை விட்டு செல்லுகின்ற ஒரு ஏற்பாடு என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நமக்கு தான் தெரியாது. ஆனால் நாம இது வந்து எதுக்காக பயன்படுத்தினோம் என்று சொன்னால், எங்கேயாவது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தால் அங்க நாம இருக்க வேண்டி வந்தால் அங்கிருந்து கவனத்தை திருப்பி எங்கேயாவது அனுப்புறோம். இதுக்குதான் இது வரைக்கும் நாம பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் அருட்தந்தையவரிடம் வந்த பிறகுதான் தெரிந்தது, இது இந்த மாதிரியான பொழுதுபோக்குக்காக வந்த ஒரு விரிவாக்கம் இல்லை. இதை விரித்து, மனதை விரித்து, குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனையுளே பிறைமுதலாம் சந்திரன், பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனையுளே. அறிவை விரித்து 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 அது உடலை தாண்டி போய், அது உடலை தாண்டி செல்வதற்கு ஏற்ற ஒரு கேட்வே டு காட் பிரம்மரந்திரம், அதையும் கொடுத்து அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியையும் நமக்கு உருவாக்கி கொடுத்து, அதை தியானம் என்ற முறையில தியானம் செய்வதற்கு ஏற்ற உடல், விரியும் தன்மையுள்ள மனம், எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு தியானம் செய்வதை நாம் எப்படி ஆப்ஷனல், இது விரும்பினா செய்யலாம் விரும்பலன்னா விட்டுடலாம்னு எப்படி சொல்ல முடியும்? அத தியானம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கம். அதனால இந்த தியானத்தை மிக அருமையாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் முறையாக சொல்லிக் கொடுத்தார்கள். குண்டரணி யோகம் என்ற பெயரிலே உயிராற்றல், உயிரிலே இருந்து விளைந்த காந்தம், அது மனமாக மாறுகின்ற தத்துவம், இதையெல்லாம் நமக்கு விளக்கி சொல்லி இதைத்தான் நாம் மனிதன் செய்ய வேண்டும், இதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை நமக்கு வலியுறுத்தி அந்த வகையிலே ஈடுபடுத்தி சிவத்தை அறிவதற்கான வழிகளை சொன்னார்கள், அதை உணர்வதற்கான வழியை சொன்னார்கள். சிவமும் தான் அருட்தந்தை அவர்கள் மட்டுமில்லை, உபநிடதங்கள் வேதங்கள் எல்லாம் கூட இந்த சிவம்தான் நம்மிடத்தில அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பேருண்மையை சொல்லி இருக்கின்றார்கள். அதுல ரிக்வேதத்துல ஐத்ரேய உபநிடதத்துல பிரஜானம் பிரம்மம் என்ற ஒரு வேத வாக்கியம் வருகிறது. பிரஜானம் என்று சொன்னால் பிரஜை என்று சொன்னால் உணர்வு. இப்பொழுது நாம உணர்வாக எதை இருக்க, எதை பார்க்கிறோம், எதை உணர்கிறோம் என்று சொன்னால் அது தெய்வமே தான், இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய சுத்த வெளிதான் அறிவாக இருக்கின்றது, அதுதான் நமக்கு உணர்வாக தென்படுகின்றது. அப்ப உணர்வாக நாம உணர்வதற்கு உணர்வாக உணரும் கருவியாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் அந்த இறைநிலைதான். யஜுர்வேதத்துல பிரகதாரண்ய உபநிடதம் என்ற ஒரு அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு வேத வாக்கியம் வருகின்றது. இந்த அகமாக இருக்கக்கூடியது தெய்வ நிலையேதான், சுத்த வெளியேதான், பிரம்மமேதான் என்ற பொருளில் அந்த ஒரு வேத வாக்கியம். சாம வேதத்துல சாந்தோக்கிய உபநிடதத்துல தத்துவமசி, அது நானாக இருக்கின்றது, அதுவேதான் அனைத்துமாக இருக்கின்றது என்ற ஒரு உண்மையை விளக்கக்கூடியதான் இந்த தத்துவமசி என்ற வேத வாக்கியம். அதர்வண வேதத்துல மாண்டூக்கிய உபநிடதத்திலே அயமாத்மா பிரம்மம், ஆன்மாவே பிரம்மமாக இருக்கிறது என்ற ஒரு பேருண்மை இந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி வேதங்களிலேயும் சொல்லப்பட்ட இந்த கருத்து தான்
இன்றைக்கு நம்மால் உணரப்பட முடியாமல் இருந்ததை குருமார்கள் மூலமாக, நம்முடைய அருட்தந்தை மூலமாக நாம இந்த உண்மையை முதலிலேயே உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் சிவமே நாமாக இருந்தாலும் கூட அது நமக்குள் இருப்பதை நமக்கு ஏன் நம்மால் உணர முடியவில்லை என்று சொன்னால், அதை குரு மூலம்தான் உணர முடியும். ஏன் என்று சொன்னால், ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். அது வழியில வர வர கலங்கங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அந்த ஆற்றில நிறைய கலங்கங்களும் சேர்ந்து விடுகின்றது. அப்புறம் சமுத்திரத்துல போய் கலந்து தன்னை தூய்மை செய்து கொள்கிறது. அதே கோட்பாடுதான் நாம ஜீவனாக வந்தபோது, அந்த ஜீவன் தூய்மையாக இறைவழியிலே இருந்து உருவான போது தூய்மையாக இருந்தாலும் நீண்ட கால பரிணாம தொடரில பல பிறவிகளை எடுத்து 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 நாம வருகின்ற போது அதுல கலங்கங்கள் சேர்ந்து விடுகின்றன. அந்த கலங்கங்கள் தான் இந்த அறிவை உணர்வதற்கு, சிவத்தை உணர்வதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தடை என்பது மூன்று விதமாக சொல்லப்படுகின்றது. இது எல்லா ஆன்மீக இயக்கங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. முக்கலங்கங்கள், சான்றவன் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல, ஆய்ந்த தொல்பதி ஆறுயிர் தொகை வான் திகழ் தலை என வகுத்தோர் அண்ணவே என்று ஔவையார் சொல்வார். வான் திகழ் தலை என்று சொன்னால் அந்த மூன்று தலைகள், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று தலைகள் தான் இந்த ஆன்மீக உயர்வுக்கு சிவத்தை அறிய முடியாமல் தடுக்கக்கூடியது. ஆணவம் என்று சொல்வது தன்முனைப்பு. ஒரே வரியில மருத்துவந்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இறைநிலை மறந்த மயக்கத்தால் வரக்கூடியது. இறைநிலை அறிந்த தெளிவில் இது போகும், இறைநிலை மறந்த மயக்கத்தில் இது ஓங்கும். அப்போ இறைநிலையை உணர முடியாமல், இறைவனே தனக்குள்ளாக இருப்பதையும் எனக்கு எல்லாருக்குள்ளேயும் இருந்து எல்லா செயல்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருண்மையை உணராத மனிதர்கள் மயக்கத்தில் இருப்பது, அதனால் விளையக்கூடியதுதான் இந்த நான் என்ற அகந்தை. நான் தான் அனைத்தையும் செய்கிறேன் என்ற ஒரு இருமாப்பு இறைநிலையை உணர்ந்தவர்களுக்கு இருக்கவே இருக்காது. தன்முனைப்பு நீங்கினால்தான் இறைநிலை வெட்ட வெளிச்சமாகும். இறைநிலை வெட்ட வெளிச்சமானால் அந்த இடத்துல தன்முனைப்பு நிற்காது. அதற்கு தவமுறையும் மரநெறியும் பற்றப்பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு கொண்டு போகும். பவ வினைகள் புதிதியழா, முன்னம் செய்த வினைகளும் தேய்ந்து தேய்ந்து போகும். சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது? எவரினும் இவ்வழியால் எவரினும் இவ்வழியால் அன்றி உய்ய வேறு வழி ஏது உலகில் எண்ணிப்பாரீர் என்று அருட்தந்தை அவர்கள் ஒரு ஞானம் வாழ்வும் கவிதையில சொல்லுவாங்க. இந்த தவமுறையும் அறநெறியும் பற்றினால்தான் இந்த தருக்கென்ற தன்மனைப்பு குன்றி போகும். இது போவதற்கான வழி அருட்தந்தையரிடம் பெரும் சிறப்பு என்ன என்பதை நான் அனுபவமாக பார்த்தேன் என்று சொன்னால், பிரச்சனைகளை மட்டும் சொல்லி முடிக்கிற பழக்கமே கிடையாது. பிரச்சனைகளை சாதாரணமாக சொல்லிவிட்டு அதற்கான தீர்வு, அந்த தீர்வு கூட எல்லாராலையும் செய்ய முடியாதுங்க, இது செய்தா நல்லா ஆகும், ஆனால் இது முடியாது என்று சொல்லவே முடியாது யாராலும். எல்லாருமே எளிதாக பின்பற்றி உயரக்கூடிய வகையில அந்த தீர்வு இருக்கும். அப்ப சுருக்கமாக ரெண்டே தான், தவமுறை அறநெறி. இது திருமூலரும் கிளைக்கும் வினைக்கடல் தீர்வுடு தோணி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் ஏற்துணையாமே என்று சொல்வார். அப்ப அவரும் அதுதான் சொல்றார். ஔவையார் சொல்லும் போது அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தலரிது, தானமும் தவமும் தான் செய்தலில் வானவர் நாளி வழி பிறந்திடுமே என்கிறார். அப்ப தானம் என்பது அறவாழ்க்கை, தவம் என்பது குண்டலியோகம். இந்த ரெண்டையும் செய்ய வேண்டும் என்று எத்தனை அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ தன்முனைப்பு போக வேண்டும், இறைநிலைக்கான வழி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டே வழிதான், வேற குறுக்கு வழி எதுவுமே கிடையாது. ஆனால் தவத்திலே தேர்வதற்கு ஒரு குறுக்கு வழியை சொல்கின்றார்கள் அருட்தந்தை அவர்கள்.
தன்னை உணர்ந்த குருவையே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தவசக்தி நமக்கு இயல்பாக வந்துவிடும் என்ற ஒரு குறுக்கு வழியும் சொல்கின்றார். உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டால் ஒரு குறுக்கு வழி உண்டு, அதுதான் தன்னிலை உணர்ந்த அந்நிலையில் நிலைத்து வாழும் தரிக்கருணை வழிவான குருவடைந்து. அப்போ அவர் என்ன செய்வார், நமக்கு தீட்சையை கொடுக்கிறார். ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னும் நீ அந்த இடத்தில் நிலைத்து நிற்க உன் பேரறிவு கடவுளாய் நிற்கும் என்று அந்த சுத்த அந்த அறிவை உணர்த்துவது தீட்சை மூலமாக குருதான் உணர்த்துவார் என்று அருள் தந்தை அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் தவத்தினாலும் அற வாழ்க்கையினாலும் இந்த மூன்று களங்கங்களை போக்கிக் கொள்வது, அதாவது கண்முனைப்பு போக வேண்டும், கண்ம வினைகள் என்பது பாவப்பதிவுகள், இது நீண்ட காலமாக அதாவது மனிதனாக உருவான பிறகு அவன் இயங்கி பெற்றதனால உருவானது. விலங்குகள் வரைக்கும் பாவப்பதிவுகள் இல்லை என்றே அருள் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னா விலங்காக இருப்பதை வந்து இயற்கையே வழி நடத்துகின்றது, அதற்கு எந்த விதமான சிந்திக்கும் திறனும் கிடையாது. சிந்தித்து இப்படி செயல்பட வேண்டும், இந்த தவறை செய்ய வேண்டும் என்று செய்வதில்லை. எந்த ஒரு பொருளை அதற்கு உணவாக இயற்கை உருவாக்கியதோ அதையே உண்ணும். எத்தனை காலமானாலும் சரி, அது வாழ்கின்ற போக்கை மாற்றிக்கொள்ளாது, தனது உணவு முறையை மாற்றிக்கொள்ளாது, எதையுமே மாற்றிக்கொள்ளாது. விலங்குகள் நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் 60 லட்சம் ஆண்டுகளாக மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 60 லட்சம் ஆண்டுல எத்தனை மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, மரங்கள்ல தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் மரப்பொந்துகளிலே இருந்தான், குகைகளிலே வாழ்ந்தான், ஆடைகள் மர உரியை தரித்து கொண்டிருந்தான், இப்படி என்னென்னவோ விதத்தில இருந்து இன்றைக்கு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் மனித வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். ஆனால் விலங்கினத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு எலி வலையில இருந்தது, நண்டு வலையில இருந்தது, புலி குகையில இருந்தது, குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன. இதுல ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த மாற்றமும் கிடையாது. அது இயற்கை வகுத்ததுபடியே வாழ்ந்து கொண்டிருக்கும். முயற்சி செய்து தன்னுடைய சிந்தனையை உயர்த்தி தனதில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆனால் மனித வாழ்க்கை மாற்றத்துக்குரியதாக இருந்தது என்ன காரணம் என்று சொன்னால், இவன் சிந்தனையில் உயர்ந்து 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 முழுமையை பற்ற வேண்டும். இதுல எல்லை கட்டி இவனுடைய மனதை கட்டி போட்டு விட்டால் இது உயர முடியாது என்பதற்காக மனித மனத்திற்கு மட்டும் ஒரு சுதந்திரத்தை அளித்தது இயற்கை. அதை பயன்படுத்தி மனிதன் தவறுகளை செய்து பாழ்வு பதிவுகளை ஏற்றுக்கொண்டு விட்டான். மனிதன் சுயமாக சிந்தித்து அவனாக சிந்தித்து செய்தவைதான் தவறுகள், அதனால்தான் பழிச்செயல்கள் உருவாகின. சிந்தித்து செயல்படாத எந்த ஜீவ இனத்திற்கும் பாவம் கிடையாது, சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதனுக்கு மட்டுமே பாவம். அதனாலதான் மனிதனுக்கு மட்டும் இந்த கண்ம வினைகள் சேர்ந்து விட்டன. இந்த கண்ம வினைகள் தான் இறைநிலையை உணர்வதற்கு தடையாக நமக்கு இருக்கக்கூடியது. இதை எப்படி போக்கிக் கொள்வது? தவத்தின் மூலமாக, அறச்செயல்கள் மூலமாக, அதன் மூலமாகத்தான் இதையும் போக்கிக் கொள்ள முடியும். அதுலதான் திருமூலர் சொன்ன கவிதையை சொன்னோம், துளைக்கும் வினை கடல் தீர்வு தோணி என்பதுல, தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதன்மன் விளைக்கும் தவம் மரம் ஏற்றுணையாமே. அப்போ இரண்டு வினைகளையும் போக்கிக் கொள்வதற்கு, இரு வினை என்று சொன்னால் சஞ்சிதம் பிராரப்தம், இதை போக்கிக் கொள்வதற்கு தவமும் அற வாழ்க்கையும் ஒரு மனிதன் மேற்கொள்ள வேண்டும், மாயை விலக வேண்டும். இந்த மாயை தான் இன்றைக்கு மனிதர்களை வெகுவாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். எது உண்மை என்று தெரியாமல், எது உண்மை எது பொய் என்று தெரியாமல், பொய்யை மெய் என்று நம்பிக்கொண்டிருப்பதுதான் மாயை. அதை புலன் மயக்கம், பொருள் மயக்கம் என்று அருள் தந்தை அவர்கள் ரெண்டு விதமாக சொல்வார்கள். இந்த புலன் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று புலனில் மயங்குவது, அதன் பிறகு பொருட்களிலே மயங்குவது. இந்த இரண்டும் இல்லாமல் இறைநிலையோடு மனதை பொருத்துவதற்கு, அதுதான் நமக்கு சாஸ்வதம், அதுதான் மெய்ப்பொருள் என்ற ஒரு உணர்வை நமக்கு எப்படி தோற்றுவிக்க முடியும் என்று சொன்னால், சிறப்பான தவம், நல்ல அற வாழ்க்கை, இந்த நெறிமுறையை மேற்கொண்டால் தான் நமக்கு அது விளக்கமாகும். இதை நாமே முயன்று மேற்கொள்ள முடியுமா, நாமே அதை செய்துவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. என்னதான் முயன்றாலும் கூட தானே முயன்று இந்த நிலையை ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதும், தன்னுடைய தன்முனைப்பை விளக்கிக் கொள்வதும்,
இது சாத்தியமே இல்லை. மாயையும் விலகவே விலகாது. குருதான் மாயையை விளக்க வல்லவர். அதனாலதான் மாணிக்க வாசகரே மகமாயை வல்ல மகமாயை களைந்திட வல்ல பிரான் என்று பாடுகிறார். சிவபுராண திருவாசகத்துல சொல்லும் போது அகமாயை, மகமாயை என்பது அந்த வார்த்தை அப்படி வருகிறது, அகமாயை நீக்கக்கூடியவன் இறைவன் தான் என்று சொல்கிறார். அப்ப இறைவனே தான் குருவாக வருகின்றார். அருட்தந்தைவருக்கு இறைவனே தான் குரு. அதனாலதான் இறைவனால செய்ய முடியாது, குரு செய்ய முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் என்ன பாடுகிறார், குருவாய் அருவாய் உளதாய் எழதாய் மறுவாய் மணியாய் மறுவாய் மணியாய் மதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று முடிக்கிறாரே. அப்ப இறைவன் சகல வல்லமை உள்ளவன், எல்லா ஆற்றல்களையும் பெற்றவன். இறைவனுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, இறைவனால் முடியாதது எதுவும் கிடையாது. ஆனால் இறைவனாக வந்து நீ எனக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம், குருவாய் வந்து அருளினால் போதும் என்று அருணகிரிநாதர் பாடுகின்றான். அப்ப குருவுக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த குருவாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் வாய்த்தார்கள். ஔவையார் சொல்வாரு, குருவின் அடி பணிந்து கூடுவதல்லார்க்கு, குருவின் அடி பணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். குருவை பணிந்து கற்காதவர்களுக்கு சிவம் என்பது எட்டாது. அருவமாய் நிற்கும் சிவம், புலப்படாமல் இருக்கும் என்ற அர்த்தம். நெறிப்பட்ட சத்குரு நேர்வழி காட்டில் பிரிவற்றிருக்கும் சிவம். நெறிப்பட்ட சத்குரு, சத்குரு தன்னை உணர்ந்து தன்னை நெறிப்படுத்திக் கொண்டவர், அப்படிப்பட்டவர் தான் சத்குரு, உயர்ந்த குரு. அவர் நேர்வழி காட்டில், அவர் நமக்கு இதை உணர்வதற்கான வழி காட்டிவிட்டால் பிரிவற்றிருக்கும் சிவம், சிவத்தை நாம் உணர்ந்து விடுவோம், சிவம் நாம் வேறல்ல என்ற அளவுக்கு ஒன்றுபட்டு விடுவோம் என்று ஔவையார் சொல்கின்றார். காட்டும் குருவின்றி காண ஒண்ணாதே, எதையுமே குரு இல்லாமல் காட்ட முடியாது. ஒரு பழைய கவிதையில, கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமாற்போல். கருடன் உருவத்தை நினைத்த உடனேயே பாம்பு கடித்து ஏறிய விஷம் உடனே சமப்பட்டு விடுமா, தீர்ந்து பயமும் இல்லாமல் போய்விடுமா. அப்படி கருடன் உருவத்தை நினைத்தாலேயே விஷம் இறங்கி விடுகிறமா, அப்படி குரு உருவம் குறித்து அப்பொழுதே கழுமலம் நீங்கி சிவனவனாமே என்கிறது அந்த பழம்பாடு. குரு உருவத்தை நாம நினைக்கின்ற பொழுதே நமது மூன்று மலங்களும் நீங்கி சிவனை உணரக்கூடிய தன்மை நமக்கு உருவாகி விடுகிறது என்று குருவினுடைய பெருமையை சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ குருதான் இந்த வேலையை செய்ய முடியும். அதுல பல வகையான தீட்சை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது ராமகிருஷ்ணருக்கு கூட குரு இருந்தார். ராமகிருஷ்ணர் தன்னுடைய குரு அவருக்கு தீட்சை கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி கிருஷ்ணர், ராமரும் கிருஷ்ணரும் அவதார புருஷர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மனித வடிவம் எடுத்ததுனால குருமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். ராமருக்கு மூன்று குருமார்கள், அகத்தியர், பரசுராமர், அதன் பிறகு விஸ்வாமித்திரர். காந்திபினி என்பவர் கிருஷ்ணருக்கு குருவாக இருந்தவர்கள். தோத்தாபுரி வந்து ராமகிருஷ்ணருக்கு குருவாக இருந்தவர். இப்படி எல்லாருமே குருமார்களை வைத்துத்தான் உயர்ந்திருக்கிறார்கள். அது இயல்பாக அவர்களுக்கு ஞானம் இருந்தாலும் கூட குரு இல்லாமல் அவர்கள் உயரவில்லை என்று இதனால நமக்கு நன்றாக தெரிகிறது. ராமகிருஷ்ணர் விவேகானந்த தலையிலே கால் வைத்த உடனேயே அவருக்கு அற்புதமாக அந்த இறை ஞானம் கிட்டியது, அவர் பரவச நிலையை அடைந்தார் என்று நாம படித்திருக்கிறோம். அப்படி திருவடி ஞானம் என்பது சிவமாக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும். திருவடி ஞானம் சின்சித்தி முக்தியே என்று திருமுருகன் சொல்ற. இப்படி இறைவன் இறைநிலையை உணர்வதற்கு குருதான் தகுந்த வழி. அசையக்கூடிய மனதால் அசையாத சிவத்தை பற்றவே முடியாது. மனம் நிலைக்க வேண்டும். மனம் நிலைப்பதற்கு ஒரே தவம் என்பது தானாக நாமாக முயன்று
அதை ஞானியர்களாக அவர்கள் உருவாக்கி கொள்ளலாமே தவிர, மகரிஷி அவர்களுக்கு இயல்பாக புருவ மையத்தில் அவர் நினைத்த உடனேயே உணர்வு வந்தது. அதே நேரத்தில் அவர் துரியம் வரை வந்தவர்கள் துரியாதீதத்தை முயன்று கண்டுபிடித்தார்கள். இறைவனே குருவாக இருந்து அவருக்கு துரியாதீதத்தை உணர்த்தினார்கள். அப்போ ஞானியர்களுக்கு அது போல தன்மை ஏற்படும். நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு குருதான் அதை உணர்த்த முடியும், குருதான் தவத்தை கொடுக்க முடியும். உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு படர்வினை பற்ற பார்த்து கை வைத்து அடியில் கை வைத்து நொடியில் நுண்ணுணர்வாக்கி கடிய பெறப்பெற காட்டினான் நந்தியே என்று திருமலரும் சொல்கிறார். அவர்களெல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக இருந்தாலும் கூட அவருக்கு நந்தி தேவர் எப்படி தீட்சை கொடுத்து அவருக்கு உணர்வை ஊட்டினார் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி குரு மூலம்தான் இந்த தவத்தை பெற முடியுமே தவிர தானாக சுயமாக பெற முடியாது என்பது நமக்கு தெரிகின்றது. அப்ப குருவாக இருக்கக்கூடியவர் நமக்கு அருட்தந்தையவர்கள் மிக அற்புதமாக இருந்து இந்த தவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், முறையாக தீட்சையை கொடுத்தார்கள். அதனால நாம் இந்த தவத்தை சீரிய முறையில செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவத்தின் மூலமாக ஆக்கினை துரியன் துரியாதீதம் என்ற வகையில ஒவ்வொரு படியாக உயர்ந்து 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 அந்த இறைநிலையே நாம துரியாதீத தவத்துல உணர்ந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கவிதையில சுவாமிஜி ஞானம் வாழ்வுல சொல்றாங்க, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதை உணர இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? அது எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறைபொருள் உணர்த்த குருவடி தொடர்வீர் என்று முடிக்கிறார். அப்போ குரு மூலமாகத்தான் இதை இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இயக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஈசன் நிலையை உணர வேண்டும் என்று சொன்னால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை வைத்து எப்படி உணர முடியும்? ஒன்று இறைநிலை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், சுத்த வெளி இயக்கத்துக்கு வர வேண்டும். இயக்கத்துக்கு வந்திருக்கிறது, ஆனால் அந்த சுத்த வெளியே இயங்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்மால் அதோடு தொடர்பு கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம சுத்த வெளி நிலைக்கு அடங்க வேண்டும். இப்ப எது சாத்தியம் என்று சொன்னால் அது இயக்கத்தை மாற்றிக்கொண்டு சுத்த வெளி இனிமேல் இயங்க தொடங்க முடியாது. அது இயங்கினால் அது பிரபஞ்சமாகிவிடும். சுத்த வெளி சுத்த வழியாகவே தான் இருக்கும், எப்பொழுதும் அது மெய்ப்பொருளாகவே தான் இருக்க வேண்டும். என்றைக்கும் நிலையாக இருப்பதுதான் மெய்ப்பொருள், அது மாறக்கூடாது. அதனால நாம தான் மாற வேண்டும். நாம எப்படி மாறுவது? இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை இயங்காமல் இருக்க செய்வது. இயங்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம். தவத்தின் மூலமாகத்தான் மன அலைச்சுழல் வேகம் குறைகின்றது. அப்படி தவ மூலமாக மன அலைச்சுழலை குறைத்து குறைத்து அந்த இருப்பு நிலையோடு சிவநிலையோடு மனதை இணைத்துக் கொள்கின்ற போது அங்கே சிவமும் நாமும் ஒன்றாகி விடுகின்றோம். அங்கேதான் சிவநிலையை பூரணமாக நாம பற்றி கொள்கிறோம். அங்கேதான் நாம் சிவத்தை அறிகிறோம். சிவத்தை அறிந்தால் அன்பு மலரும் என்பதுதான் அருட்தந்தை அவர்கள் சொன்ன விஷயம். இன்றைக்கு அதைத்தான் நாம சிந்திக்க இருக்கிறோம். சிவத்தை உணர்ந்து விட்டால் அன்பு மலர்ந்து விடுமா? தவம் செய்கிறோம், தவம் செய்ய செய்ய என்ன மாறுதல்கள் நம்முடைய உடலிலேயே வருகின்றது? உடல்ல தத்துவமாக எது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தவத்தால் சிவத்தை உணர முடியும், அன்பு மலரும் என்று தத்துவ ரீதியாக சொல்லப்படுகின்றது. இது விஞ்ஞானமே உறுதிப்படுத்துகின்றது. எப்படி என்று சொன்னால் நம்முடைய மூளையில மேல் பகுதி மூளை மேல் மூளை என்று சொல்லக்கூடிய செரிபிரல் கார்டெக்ஸ் என்பது வளர்ச்சியிலே 80% எட்டிவிட்டது. அது எவ்வளவு வளர வேண்டுமோ அதுல 80% எட்டிவிட்டது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமூளை, அந்த சிறுமூளையில ஹிப்போ கேம்பஸ் என்ற ஒரு சிறு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதி தான் உணர்ச்சிகளின் பிறப்பிடம். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் என்று சொன்னால் அன்பு கருணை ஈகை இரக்கம் காதல் இது எல்லாம் அங்கதான் உருவாகின்றது. அதனால
அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன டெவலப் ஆகல என்று பிரபல நியூரோ சர்ஜன் காலம் சென்ற ராமமூர்த்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்னும் மனிதர்களிலே வளர்ச்சி பெறவில்லை. ஆனால் அதை அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மேல்மூளை 80% வளர்ச்சி பெற்று விட்டது. அதனால இதை கண்ட்ரோல், இப்ப நமக்கு இந்த ஹிப்போ கேம்பஸ் போதிய அளவு வளர்ச்சி பெறாததுனால இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அன்புன்னா என்னன்னு தெரியும், இரக்கம்னா என்னன்னு தெரியும், ஈகைன்னா என்னன்னு தெரியும், காதல்னா என்னன்னு தெரியும். ஆனால் இதை சரியாக வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் பிரச்சனை. அன்பு எல்லா இடத்திலையும் நம்மால வெளிப்படுத்த முடிகிறதா, எல்லாரிடத்திலையும் நம்மால் அன்பு செலுத்த முடிகிறதா, எல்லாரிடத்திலையும் கருணையோடு நடந்து கொள்ள முடிகிறதா? ஈகை நம்முடைய மனமாக நம்முடைய பழக்கமாக மாறிவிடுகிறதா? காதல் எவ்வளவு தாறுமாறான பாலுறவு எண்ணங்கள், எவ்வளவு மோசமான பாலுறவு குற்றங்கள், இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்று சொன்னால் மனிதன் இன்னும் அந்த ஹிப்போ கேம்பஸ்ல போதிய அளவு வளர்ச்சி பெறவில்லை என்பது. அது போகட்டும், தவத்தினால இது என்ன மாறுதலை அடைகிறது என்பதுதான் நமக்கு இப்ப தேவையான விஷயம். தவம் செய்ய செய்ய அந்த தவத்தின் மூலமாக அந்த ஹிப்போ கேம்பஸ் நல்ல முறையில் மாற்றம் பெறுகிறது, ஊக்கம் பெறுகிறது, வளர்ச்சி பெறுகின்றது என்று விஞ்ஞான ரீதியாக அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அது விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சதுக்கு நம்ம கிட்ட கருவி இல்லை, நாம இன்னும் அப்ப நேரடியா இப்ப சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் தத்துவ ரீதியாகவே இப்ப திரும்ப வந்துடலாம். எப்படி என்று சொன்னால், இந்த அன்பு கருணை ஈவு இரக்கம் என்பது அந்த ஹிப்போ கேம்பஸ் நல்ல வளர்ச்சி பெற்றவர்களுக்கு மேம்பட்டவர்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். இப்ப நல்லா தவம் பண்றவங்க யார்? வள்ளலார் நல்லா பண்ணாரு நமக்கு தெரியும். நம்மளை விடுங்க, நம்மள நாமையாக எடுத்த போட்டி போறாம அவர் அவர் பண்றாரா நான் பண்ண மாட்டேனான்றது அது வேண்டாம். சான்றோர்களை எடுத்துக்கொள்வோம். வள்ளலார் நல்லா தவம் பண்ணுவார், மகரிஷி நல்லா தவம் பண்ணுவாங்க, ரமணர் நல்லா பண்ணுவார். இந்த மூணு பேர்கிட்டையும் இந்த குவாலிட்டி இருக்கான்னு பாத்துடலாமே. வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்தும் பசியால் இழைத்து உறங்கும் வீணரை கண்டு உடல் பதைத்தேன் என்றார். அதாவது பசியோடு இருக்கக்கூடியவர்களை நாம கூட பார்க்கிறோம், ஐயோ பாவம்னு நினைக்கிறோம். இது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. ஏதாவது கொஞ்சம் காசு போடுறோம், அல்லது நாம சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல வந்துட்டா அந்த உணவுல கொஞ்சம் எடுத்து கொடுக்குறோம். இதுதான் நம்மால முடிஞ்சது, நம்ம அவ்வளவுதான் செய்வோம், இதுதான் நம்முடைய இரக்கம் என்பது. ஆனா வள்ளலாறு பதைச்சார், துடிக்கிறாரு, பயிர் வாடினா கூட ஐயோ இது உணவு இல்லாமல் இப்படி காய்கிறதே என்று பதைச்சார். அதனால அணையா அடுப்பை உருவாக்கி மக்களுக்கு உணவு அன்னதானம் செய்வது என்ற ஒரு பெரிய விஷயத்தை ஏற்பாடு செய்துவிட்டு இன்றைய வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு கனிவான அந்த இரக்க உணம். மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை சொன்னார் அவரு, வியாபார நிமித்தம் மௌலானா கம்பெனிக்கு போயிட்டு திரும்பி வர்றபோது மணி 3 மணிக்கு கிட்ட நெருங்கிட்டு தான். அது என்ன ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுன்னா பசியா இருக்கு, அதனால சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்துருக்காரு. சீசன் டிக்கெட் தான், அதனால டிக்கெட்டுக்கு காசு தேவையில்லை. பாக்கெட்ல எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்தேன், 2.5 இருந்தது. அப்போ சாப்பாடு 2.5 தான், அதனால போய் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. சாப்பாடு கொண்டு வந்து வச்ச உடனே அந்த ஹோட்டலுடைய தெருவில் ஒரு பிச்சைக்காரன் வந்து வயிறு ஒட்டி போய், சாமி பா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, பசி உயிர் போகுது, ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இவர் இங்கிருந்து பார்க்குறாரு, எனக்கு 1-2 மணி நேரம் அதிகமாயிட்டதே, எனக்கு பசி தாங்கலை, சாப்பிட வந்துட்டேன். அவன் வயிறை பார்த்தா ஒட்டி போயிருக்கு, 2 நாளாக சாப்பிட்லன்னு சொல்றது உண்மைதான், அது எப்படி அவனால் பொறுத்துக்க முடியும் அப்படின்ற அந்த உணர்வு வந்த உடனே என்ன பண்ணாராம், இன்னும் கொஞ்சம் சாதத்தை வாங்கி அதில் வச்சு, சாப்பிடவே தொடங்கலை, இன்னும் கொஞ்சம் சாதத்தை வைப்பான்னு சொல்லி வச்சு அதை அப்படியே இலையோடு தூக்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு பசியோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது அவர்களே சொன்னது. அப்போ இந்த மாதிரி நாம செய்வோமா நினைச்சு பாருங்க. இந்த கருணை, இந்த ஒரு உணர்வு, இந்த நமக்கு ஒரு இரக்கம் நமக்கு வருமானா? இவ்வளவு வராது, குறைச்சலா இருக்கு. அதுதான் சொல்றது ஹிப்போ கேம்பஸ் நல்லா டெவலப் ஆகலைன்றது. இது டெவலப் ஆன எல்லாருமே, ரமணர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆசிரமத்துல திருடர்கள் பூந்து அடி உத கொடுத்து
இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆசிரமத்துல ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் ஆயிட்டது. எப்படியா இவ்வளவு காலமா ஆசிரமம் நடத்துறீங்க, ஒண்ணும் இல்லாமையா இருக்கும்னு திருப்பி திருப்பி ஆசிரமவாசிகளை அடிக்கிறாங்க. ரமணருக்கும் அடி விழுது. உடனே அந்த சீடர்கள் பொங்கி எழறாங்க, சாமிஜியே அடிக்கிறாங்க, நாம எப்படி பொறுத்துக்கிறதுன்னு சொல்லி திருப்பி அடிக்கிறதுக்கு போறாங்க. ரமணர் சொல்றாரு, அடிக்க கூடாது, அவர்களுடைய தர்மத்தை அவர்கள் செய்கிறார்கள், நீங்கள் அவர்களை தாக்காதீர்கள் அப்படின்றார். அடி உதய தர்மம் அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கு. ரமணரை போய் அவரே அடிக்கிறாங்க, அதை போய் அவர் தர்மம்னு சொல்றாருன்னு. ஆமா, அந்த தர்மத்தை செய்வதற்காகத்தான் அவன் பிறந்திருக்கிறான். இதுதான் உண்மை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய தர்மம் என்று ஒன்று இருக்கிறது, அது ஒரு தனி சப்ஜெக்ட். சுய தர்மம் என்று சொன்னால் இந்த வேலையை செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய தர்மத்தை இயற்கை வகுத்து வைத்திருக்கிறது. அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று நீண்ட நாள் எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது. எங்கேயுமே அதுக்கான விளக்கம் கிடைக்கல. அப்புறம் ஒரு இடத்துல கிடைச்சது. அது என்னன்னா, எந்த வேலையை நீங்கள் செய்தால், நீங்கள் சுத்தமாக அதுல மனதை ஈடுபடுத்தி செய்கின்ற போது உங்களை மறக்கிறீர்களோ, உங்களுக்கு பசிதாகம் தெரியவில்லையோ, மெய்வருக்கம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமுகை கண்ணாயினார்ன்னு ஒரு பாட்டு வருது பாருங்க, எதுவுமே தெரியாது, சுத்தமா அதுல மூழ்கி போய் விடுவார்கள். அப்படி மூழ்கி போகிறார்கள் பாருங்க. அது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு வருமானால் அதுதான் உங்களுடைய சுய தர்மம். சில பேர் சாப்பாட்டுக்கு போனாங்க, சாப்பாடு சமைக்கிறதுக்கு போனாங்க, நான் சாப்பிட்றதுக்கு இல்லை. சமைக்கிறதுக்கு போனாங்கன்னு சொன்னா எதுவுமே தெரியாது. என்னுடைய மனைவி அப்படிதான், சமைக்க போயிட்டாங்கன்னு சொன்னா மும்முரமா ஈடுபட்டோம், ஒரு நாளும் அவங்க சலிச்சுக்கிட்டதும் கிடையாது, சோர்வடைந்ததும் கிடையாது. சமைச்சது ரொம்ப ஆர்வம், உற்சாகமா செய்வாங்க. அந்த வேலைகளை செய்வதில் அவ்வளவு ஈடுபாடு, அதான் அவங்களுக்கு சுய தர்மம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுய தர்மம் இருந்திருக்கும். அதை செய்கின்ற போது அவர்கள் ஈடுபாடு உயர 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 ஏற அதுல அவர்களுக்கு மனமே அதிலிருந்து சலிக்காம இருந்தது என்று சொன்னால் அதுதான் அவருடைய சுய தர்மம். ஐசக் நியூட்டன் பத்தி சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணாரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாராம். ரொம்ப மும்மரமா பண்ணிட்டு இருந்திருக்காரு, எல்லா சுற்றுப்புற சூழலையும் மறந்துட்டாராம். அவருடைய நண்பர் வந்து, ஐசக் லேட் ஆச்சு, சர்ச்சுக்கு போகலாம் வா, கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்றாரு. எனக்கு வேலை இருக்குடா, நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அடப்பாவி, உனக்கு தான்டா கல்யாணம், நீ என்ன போயிட்டு வர சொல்ற அப்படின்றாரு. அப்ப தன்னுடைய கல்யாணத்தையே மறந்துட்டு அவர் ஆராய்ச்சியில இருக்காருன்னா அவர் அதுக்காகத்தான், அதான் அவருடைய சுய தர்மம். இப்படி ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட சுய தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த தர்மத்தை சிறப்பாக செய்தால், செய்வதற்கு ஞானிகளால் தான் முடியும். அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி நாம சொன்ன மூன்று வள்ளலார், மகரிஷி அவர்கள் மற்றும் ரமணர் எல்லாருமே மனம் அந்த ஹிப்போகாம்பஸ் என்ற பகுதி தவத்தினால உயர்வடைந்திருந்ததுனால மிக அற்புதமான கனிவு, அன்பு, இரக்கம், ஈகை, மூன்று பேரிடத்திலையும் ஈகை என்பது இருந்தது. தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை, தெரியுமா இல்லையா, அதை பற்றி விளக்க தேவையே இல்லை. எதை வைத்துக் கொண்டார்கள் தனக்கென்று? அதோட போன போதும், செல்வமெல்லாம் பறிபோன போதும், செல்வமே இல்லாத போதும் கூட அவங்க கவலையே படலை. ஏன் கவலைப்படலை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அது தேவையில்லை, மனம் அவர்களுக்கு சமநிலைக்கு வந்து விட்டது. நமக்கு தான் உணர்ச்சி, போயிட்டதே அப்படின்ற ஒரு பதட்டம், வந்துட்டதே என்ற ஒரு மகிழ்ச்சி, ரெண்டுமே அப்படித்தான். ஆனால் அவர்கள் அறிவாகவே மாறிவிட்டதுனால, அறிவு என்பதுல பதிவுகள் இருக்குமே தவிர அறிவு ஆன்மா என்பது எந்த துன்பத்துக்கு ஆட்படாது. நமக்கு ஏதோ ஒரு பெரிய அளவுல ஏதோ திடீர்னு ஒரு பணம் வந்துடுது, கொண்டாந்து பெட்டியில வைக்கிறோம், பெட்டி சந்தோஷப்படாது, அது மறுநாளே திருடன் திருடிட்டு போயிடுறோம், பெட்டி ஒன்றும் வருத்தப்படாது. அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மா என்பதும் எந்த விதமான எல்லா பழிப்பதிவுகளையும் எல்லா பதிவுகளையும் வைத்து கொண்டிருந்தாலும் கூட அது எந்த துன்பத்துக்கு ஆளாகிறதே கிடையாது. அப்போ ஆன்மாவே தான் இறைநிலை, ஆன்மாவே தான் சிவம். அப்போ அதனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஞானியர்கள், இப்ப மூணு பேரை சொன்னோம், அவர்கள் அதனோடு இணைந்து விட்டவர்கள். அப்ப அவர்களுக்கு மட்டும் எப்படி இன்ப துன்பம் இருக்கும், எது இந்த புறச்செயல்கள் அவர்களை பாதிக்கும்? அதனால மனதின் சமநிலை என்பது, உணர்ச்சி வசப்படாத சமநிலை என்பது இயல்பாக அவர்களுக்கு அமைந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட அமைதியை அவர்கள் அடைந்து விட்டதுனால உடலிலே ஏகப்பட்ட மாற்றங்கள், பொதுவாக ஓபியாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், அது பல விதமான பெயர்கள்ல இருக்கு, மார்பின் என்றும் எண்டார்பின் என்றும் இப்படி பல பெயர்கள்ல இருக்கு. இது அமைதி நிலையில நன்றாக சுரக்குமாம் நமது உடலில், உணர்ச்சி வசத்தில் இது சுரக்காது. இப்படி அது சுரந்தது என்று சொன்னால் உடல் நிச்சயமாக
எந்த விதமான வலியையும் உணராது. வலி உணர்வை வெகுவாக குறைக்கக்கூடியதுதான் இந்த ஹார்மோன்கள். வலி உணர்வை குறைக்கக்கூடியது ஓபியாய்ஸ் என்று சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு மார்பைன் தெரியும், ஆபரேஷனுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா போட்டு வலி உணராமல் நமக்கு அறுவை சிகிச்சை செய்வார்கள். இது நல்லா சுரக்கிறதுனால நமக்கு வலி உணர்வு தெரியாது. உங்களுக்கு தெரியும் கதை, ரமணருக்கு கேன்சர் வந்தபோது அனஸ்தீசியா கொடுத்து ஆபரேஷன் பண்ணலான்னு டாக்டர்கள் முயன்ற போது, எனக்கு அனஸ்தீசியாலாம் வேலை செய்யாது, நீங்க அப்படியே அறுத்து போடுங்கன்னு சொல்லிட்டாரு அவர். நமக்கெல்லாம் காரணம் தெரியாது ஏன் இந்த மாதிரி சொன்னாரு. ஆனா அவர் வரியை உணராமல் அவர் பாட்டுக்கு தவத்துல இருந்தாரு, ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன எதனால என்று சொன்னால், இதை படித்த போதுதான் எனக்கு புரிந்தது, இந்த ஓபியாய்ட் செக்ரேஷன் மிக அற்புதமாக இருப்பதனால, தவத்தினாலதான் இந்த ஓபியாய்ட் செக்ரேஷன் மிக நன்றாக இருக்குமா, அதனால அவருக்கு அனஸ்தீசியா தேவைப்படவில்லை என்று. எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது, அது கூட அது நடக்கும்போது எனக்கு இந்த உண்மை தெரியாது, எனக்கு ஆனால் வலி தெரியல. அப்பொழுது எப்படி இந்த மாதிரி ஆயிற்று என்று டாக்டரே ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனால் இப்பொழுது உண்மை புரிந்தது, இந்த ஓபியாய்ட்ஸ் எந்த அளவில், இதை யாராலும் சுரக்க வைக்க முடியாது. இந்த கெமிக்கல்ஸ், மாத்திரைகள் அல்லது வேற எந்த தந்திரத்தாலையும் இதை நீங்கள் உருவாக்க முடியாது என்று மருத்துவர் ராமமூர்த்தி சொல்கிறார். தவத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும், யோகி பிராக்டிஸ்னால மட்டும்தான் முடியும் என்று சொல்கிறார். இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு ஆற்றல் வெகுவாக தோன்றப்படுகிறது. அது நம்ம மகிழ்ச்சியே சொல்லிட்டாங்க, ஜீவகாந்தம் மிக அற்புதமாக உடலிலே சேர்வதனால, இது நோய் எதிர்ப்பு ஆற்றலாக ஜீவகாந்தமே இருப்பதனால அந்த இம்யூன் சிஸ்டம் மிக நல்ல முறையிலே செயல்படுகின்றது. இதற்கு எல்லாம் தவம்தான் துணையாக இருக்கின்றது. இப்ப தவத்தை நன்றாக செய்கிறோம், ஆனாலும் இந்த அறவாழ்க்கையும் அறுகுண சீரமைப்பும் இல்லை என்று சொன்னால் இது மொத்தம் கெட்டு போகும். அதனால மகரிஷி அவர்கள் அறுகுண சீரமைப்பை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதை அறுகுணத்துல முக்கியமாக வெறுப்பு, வெறுப்பை ஒழித்து விட வேண்டும், வெறுப்பு இருக்கவே கூடாது மனிதனிடத்துல. இது மருத்துவ ரீதியாக டாக்டர் ஹெக்டே கூட சொல்றாரு, நீங்கள் யாரையாவது வெறுக்க தொடங்கினால் உங்களுடைய செயல்களே உங்களை வெறுக்க தொடங்கிவிடும். அது உடல் செயல்களிலே நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணணும்னு விஞ்ஞான ரீதியை அவர் சொல்றாரு. மகரிஷி என்ன சொல்றாங்க, வெறுப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் மற்றவரை வெறுக்க தொடங்கினாலோ கோபப்பட்டாலோ உங்களுடைய ஜீவகாந்தம் நச்சாகி நோயை தோற்று வைக்கும் என்று சொல்லிட்டாங்க. மகரிஷி அவர்கள் நமக்கு புரியற விதத்துல ஜீவகாந்தம் நச்சாகும் என்று சொன்னார்கள். மருத்துவர்கள் இது ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணி நோய்களை உருவாக்குகிறது என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நாம இந்த அறுகுண சீரமைப்பை கண்டிப்பாக நாம கை பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி செய்தால் இந்த உடலிலே நோய் என்பது இல்லாமல் மிக இதமான ஒரு நிலையை நாம் பெற முடியும். குறிப்பாக இந்த தவத்தினாலேயும் இறைநிலை உணர்ந்ததனாலேயும் அன்பு பெருக்கெடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டோம். அன்பு பெருகிவிட்டால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், அன்பாக எல்லார்கிட்டையும் இருப்போன்றதில்லை, அது முக்கியமே கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டும், அன்பா பேசுவோம், அன்பா நடந்துக்கோன்றது கிடையாது. தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய தன்மை உருவாகிவிடும். இதுதான் ரொம்ப அதனுடைய பேசிக் குவாலிட்டி. அதுதான் இப்ப நாம் அப்படிலாம் இல்லை, ஒருத்தன் எதனா சொல்லிட்டாரே திருப்பி தாக்கணும், திருப்பி பேசணும், பொறுத்துக்க முடியலையே நம்மால, இன்னும் கோபம் வந்துட்டு இருக்குது இல்ல. அப்ப நாம இறை உணர்வை முழுமையாக பெறவில்லை என்பது நல்ல வெட்ட வெளிச்சமாயிட்டது. நாம் அதை போய் இன்னும் யாரையும் கேட்க தேவையில்லை. அதனால அன்பு என்பது தடைத்து விட்டது என்று சொன்னால், தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்வது மட்டுமில்ல, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது என்ற இயல்பு உருவாகிவிடும். இறையாற்றல் அப்படித்தானே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மோசமான கொடியவன் இருக்கான், அவன் ஒழிஞ்சு போனா பரவாயில்லைன்னு நமக்கெல்லாம் தோணுது, ஆனா ஆனா ஒழிக்க முடியல. தற்செயலாம் அவனுக்கு ஒரு விபத்து நடக்குது, விழறான், ரத்தமா கொட்டுது, மனசுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா இல்லத்த வருத்தப்படுவோமா, அப்பா ஆண்டவனா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவன் என்ன செய்கிறான், அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறானா இல்லையா, நாம போகட்டும்னு நினைக்கிறோம், ஆனா இறைவன் அந்த கொடியவனுடைய ரத்தத்தையும் உறைய வைத்து காக்கின்றான் பாருங்க. அதுதான் அன்பினுடைய உச்ச கட்டம். அப்படி அன்பு என்பது வெகுவாக பெருகிவிடும். அப்போ அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்ற ஒரு பேருண்மை அருட்தந்தையுடைய வாக்கின் மூலமாக நாம் நன்றாக இப்பொழுது உணர்ந்து கொண்டோம். அந்த வழியில நல்ல முறையிலே தவத்தை செய்து
தவத்தை செய்து சிவத்தை பேணல் என்று சொல்வார்கள். நல்ல முறையில் தவத்தை செய்து அதனுடைய முழு பலனையும் நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நாம் அன்பை எங்கேயும் வாங்கி சேர்த்து கொள்ள வேண்டியதில்லை, கேட்டு பெற வேண்டியதில்லை, இயல்பாக ஊற்றெடுத்து விடும். அப்படியான ஒரு நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.